ஆறு மக்கள் எதுவும் உங்கள் ஆர்வ டேக் தாமல் நான் உங்க ஆர்வு எந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ப்ரோ ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் பிராண்ட்ஸ் கொடுக்காத நிறையா ஃபீச்சர்ஸ் வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்

அதாவது நீங்கள் ஸ்லைட் அப் பண்ணிங்கன்னா என்ன ஆக்ஷன் வரணும் ஸ்லைட் டவுன் பண்ணிங்கன்னா என்ன வரணும் டூ ஃபிங்கர் ஸ்லைட் அப் பண்ணிங்கன்னா என்ன வரணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுவும் டீஃபால்ட்டாக ஆப்பை லான்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அதை உங்களால் செட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு வேறுன்ற மாதிரி நிறையவே கெஷஸை செட் பண்ணி வச்சுக்க முடியும் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மை வீடியோ ஷூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போனீங்கன்னா உங்களால் அந்த கால் பண்ணுறப்போ ஒரு ஸ்கிரீன் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீனை கூட உங்களால் ஏதாவது வீடியோ வச்சுக்க முடியும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆனிமேலாக வர ஏதாவது ஒரு சீன் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை உங்களால் இங்கே வச்சுக்க முடியும் அதில் ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த சவுண்டோடையும் உங்களுக்கு அது ப்ளே ஆகும் ஸோ இந்த மாதிரி கால் பண்ணுறப்ப ஒரு ஸ்க்ரீனை கூட உங்களால் மாற்றிக்க முடியும் கீழே ப்ளஸ் ஐக்கான்ல இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இது புடிச்சா இருக்குன்னு புதுசாக தென் ஃபோன் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும் இப்போதைக்கு ஒன்று இருக்குது இங்கே ப்ளஸ் ஐக்கானில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறையவே ஃபோன் இருக்குது இதை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இது மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லையும் இருக்கிறதா பட் இதுலேயும் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் தென் அதே டெஸ்டாப் செட்டிங்ஸ்லாம் போய் போனீங்கன்னா ஹிடன் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் மறக்க

நீங்கள் உங்கள் ஃபோன் லாக்கில் இருக்கிறப்ப யாருன்னா ஃபோன் எடுத்து சுவிச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உங்களை பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும் தான் ஆஃப் பண்ண முடியும் ஸோ நீங்கள் என் ஃபோன் வச்சுருப்பீங்க ஆனால் எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் விடாது அடுத்து அன்லாக் கேப்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு தடவை பாஸ்வேர்ட் போட ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யார் அதை ட்ரை பண்ணுறா அப்படின்றது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் மூணாவது டெஃப்ட் அலர்ட் ஸோ இது ஆன் பண்ணி சார்ஜிங் டிஸ்கனெக்டட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் போட்டுருக்கு உங்கள் ஃபோனை யார்னா டிஸ்கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் உங்களை அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் எப்போ உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும் தான் அது கத்துறது இம்பார்ட்டும் தென் அடுத்து இயர்ஃபோன்ஸ் அப்ளாக் பண்ணாலும் சரி தான் நீங்கள் எங்கேயா ட்ரெயினில் எங்கேயா போய்ட்டுருக்கீங்க இயர்ஃபோன் போட்டு இருக்கீங்க யார்னா உங்கள் ஃபோனை எடுத்து தூரமாக போயிட்டாங்க உங்கள் இயர்ஃபோன் அன் அன்பாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு ரிங் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது இதெல்லாம் மற்ற ஃபோனில் கூட நான் பார்க்கல அது போக எப்பயும் போல கொடுக்க மாதிரி ஃபைன் மெட்டி வைஸ் பிச்சரும் இருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நடக்குமா நடந்துரு நடந்துருச்சு நடந்துருச்சு தென் பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிளாங்க் டேட்டா ஏதாவது ஒரு ஆப் உங்களுக்கு டேட்டா கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு பிளாங்கான டேட்டாவை இந்த ஃபோன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல பட் ஸ்டில் இதுல இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கு என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல தென் அடுத்தது எக் சைடு அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஸு இமேஜஸு டாக்குமெண்ட்ஸ் எதாவது ஹைட் பண்ணிச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் தென் அடுத்து எக்ஸ் க்ளோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களால் ஆப்பை க்ளோன் பண்ணிக்க முடியும் தென் அது போக ஆப் லாக்குறது அதை அப்படியே பார்த்தாச்சு தென் பீக் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுடைய ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் உங்களால் ஹைலைட் பண்ணிக்க முடியும் மிச்ச பார்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபோன் டிஸ்பிளே ஆஃப் ஆன மாதிரி ஆயிரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ஒரு டப்பா மாதிரி வந்துச்சா இப்போ நான் பாருங்கள் இந்த ஒரு டப்பா மாதிரி என்ன ஸ்க்ரீனில் வந்துருச்சா இதை நான் இப்போ நகட்டி இந்த ஒரு இடத்துல வைக்கிறேன் ஸோ இதை வந்து நான் இந்த அளவுக்கு பெருசாக வைக்கிறேன் இப்போ வந்து நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை நான் ஃபுல்லாக கூட்டிகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் இந்த ஒரு பாட் மட்டும் எனக்கு தெரியும் மற்ற எல்லா பாட்டுமே எனக்கு கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிரும் ஸோ

நல்ல விஷயம் நல்லா இருக்கு தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு சாம்சங்கில் மெயின்டெனன்ஸ் மோடு அப்படின்ற ஒரு ஃபீச்சர் நான் பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் அதே மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் இது இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சர்வீஸ் சென்டர் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மோட்ல போட்டிங்கன்னா உங்கள் பர்சனல் டேட்டா எதையுமே நீங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணாமல் அவங்களால யூஸ் பண்ண முடியாது ஸோ எஸ் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நிஜமாக தான் சொல்றியா தென் அடுத்து வெளியே வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இதில் சில பீச்சர்ஸும் யூனிக்காக இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து டைனாமிக் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இது பேசிக்காக ஆப்பிளோடைய டைனாமிக் இருக்குது பார்த்திங்களா அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கான் ஸோ உங்களுக்கு ஃபேஸ்லாக் வரும்போது கால் வரும்போது உங்களுக்கு டைனாமிக் ஐலண்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இது ஆல்ரெடி எல்லா ஃபோனுக்கு இருக்கிறது தான் மெம் ஃபியூஷன் அப்படின்றது உங்களுடைய ஐ மீன் எக்ஸ்டெண்டட் ரேம் தான் இது ஒரு எமிக் ஃபீச்சர் இதுவும் இருக்குது அடுத்த ஸ்மார்ட் பேனல் அதாவது சைடில் ஒரு பேனல் மாதிரி வரும் உங்களுக்கு ஆப் வச்சுக்கலாம் இதுவும் இப்போ எல்லா ஃபோனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நீ என்னடா சொல்கிறது எங்களுக்கு தெரியும் தென் கேமிங் மோடு இதுவும் எல்லா ஃபோனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ் எக்ஸரினா அப்படின்ற ஒரு மோனு கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் எங்கே போய் ஆக்சஸ் பண்ணலான்னா அந்த இருக்கா இந்த எக்ஸ் அப்பள்ள போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமிங் மோடுக்குள்ளே உங்கள் ஃபோன் போயிடும் இதில் உங்களுடைய கேம் எல்லாம் வரும் இங்கே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சர்லாம் ஆரோஜி மாதிரியான கேமிங் ஃபோனில் இருந்த ஒரு ஃபீச்சர் இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபோனுமே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நல்ல ஃபீச்சர் யூஸ் பண்ணால் நல்லது தான் தென் அடுத்தது ஸ்மார்ட் ஹப் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டெம்பரவரியாக சில பைன்ஸை நீங்கள் வந்து சேவ் பண்ணுற ஒரு லொக்கேஷன் மாதிரி வச்சிக்கலாம் இப்போ இதோட கெஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒழுக்கே புரியும் இப்போ இங்கே நிறையா பிக்சர்ஸ் இருக்குது மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது பிக்சர்ஸோ டெக்ஸ்டோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி என்னால் இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சுக்க முடியும் இதுக்கப்புறம் நான் அதை திருப்பி ஓப்பன் பண்ணி அதே பிக்சர் கொண்டு வந்து வேறு இடத்துல என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பிக்சரையும் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டையும் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த ஸ்மார்ட் ஹப் உங்களுக்கு வேறு ட்ரப்பை அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஓப்போவில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓப்போவில் இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இதை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஓகே இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி பார்த்தது தான் தென் கிட்ஸ் மோட் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ஃபோன் கையில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை போட்டு கொடுக்கலாம் நிறைய விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபீச்சர் தான் தென் கீழே ஆக்சஸ் அண்ட் கெஷஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது அதாவது கெஷர் ஃபீச்சர்ஸ் தான் நிறையா இருக்குது அதாவது ஸ்டார்ட் இந்த குவிக்ஸ்டாட்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் கெஷரை யூஸ் பண்ணி இப்போ கேமராவுக்கு வந்து சி வரது எனக்கு கேமரா ஓப்பன் ஆகுது இப்போ வந்து இந்த ஃபோனை நான் லாக் பண்ணிட்டேன் இப்போ இங்கே சி வரைகிறேன் கேமரா ஓப்பன் ஆகிடுச்சா இதே தான் இதே தான் உங்களுக்கு மற்ற ஆப்ஷனில் கொடுத்துருப்பான் நீங்கள் ஒரு ஒரு இங்கே டபிள்யூ வி இசட் இந்த மாதிரி நிறையவே லெட்ரு கொடுத்துருக்கான் நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு என்ன ஆக்ஷன் வேணுமோ அதை நீங்கள் ஆப்பை ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிக்கலாம் உங்களோட ஒரு பார்த்து தென் அடுத்து டேப் டூ வேக் இது ஒன்றும் இல்லை டபுள் டேப் டூ வேக் தான் தென் மியூசிக் கெஷர் இப்போ ஃபோனில் எதாவது பாட்டு போட்டு இப்போ நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஸ்க்ரீன் ஆன் பண்ணாமலே என்னால் இந்த மாதிரி கெஷர்ஸை யூஸ் பண்ணி ஃபோனில் ஒரு சாங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இது கொஞ்சம் புது ஃபீச்சராக தான் இருந்துச்சு நல்லாயிருக்கு தென் அடுத்து ரைஸ் டூ இயர் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கும்போது காது பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து அட்டன் ஆயிரும் தென் லிஃப்ட் டு வேக் இதுவும் எல்லா பிக்சரில் ஒன்று தான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஆகும் எல்லா ஃபோன்லையும் இருக்கு அப்புறம் தென் ஆன்சர் கால்ஸ் வித் கெஷர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் வரப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கெஷரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஆகிறது ஐ மீன் ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகிறது இல்லை கட் ஆகிறது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம் இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில பட் ஆனால் அவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஹேலோ லைட்டிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது இன்னும் உங்களுக்கு வந்து பின்னாடி லைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ரிவியூவில் சொல்லியிருப்பேன் அதை கஸ்டமைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அந்த இந்த லைட் இருக்குது அப்படின்ற ஆப்ஷன் இங்கே நீங்கள் பார்க்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த லைட் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அதை உங்களால் லைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு வித்தியாசமான எஃபெக்ட்ல உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ப்ரிவியூ ஆகும் ஆனால் இந்த ஃபோனை பற்றி என்ன குறை சொன்னாலும் இந்த ஹேலோ லைட் அப்படின்ற விஷயத்தை விஷயத்த பார்த்தா மட்டும் நமக்கு வந்து சூப்பராகிடுது நல்லா பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது என்ன மாதிரி லைட் தெரியணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா இருக்குது ஹேலோ லைட் பட் இது இந்த ஃபோனு கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் தென் அடுத்து ஃபோர் லேக்ஸ் இவங்களோட ஒரு ஓன் ஏ இருக்குது ஓன் ஏலாம் கிடையாது சார்ஜ் ஜிபிட் யூஸ் பண்ணி இவ கொடுத்துருக்க ஒரு ஏ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் ஜிபிட் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹே ஃபோ லேக்ஸ் ஹாய் ஃபோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் பாரு ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன் ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹை ஃபோ லேக்ஸ் அப்படின்ற ட்ரிகரை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணுறப்ப இது வந்து அதாவது இந்த ஃபோ லேக்ஸ் அப்படின்ற ஏ வந்து உங்களுக்கு சாட் ஜிபியில் ஒர்க் பண்ணுறதுனால டேரக்டாக சார்ஜி பீட்டில் நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம் சார்ஜ் பீட்ல எந்த மாதிரி பேசுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே பேசிக்கலாம் அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது ஸோ எஸ் மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே பேட்டரி ஆப்ஷனில் போனீங்கன்னா தான் இங்கே உங்களுக்கு சில நல்ல வித்தியாசமான ஆப்ஷன் கொடுத்துருப்பா ஏன்னா இந்த ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு டெடிகேட்டடாக பார்த்தீங்கன்னா சீட்டா எக்ஸ் ஒன் அப்படின்ற ஒரு ஷிப் கொடுத்துருக்காங்க பவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அதுக்காக நிறைய பீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது பவர் போஸ்ட் இதெல்லாம் சில பீச்சர்ஸ் எல்லா இருக்கிறதா பட் இங்கே சார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வந்தீங்கன்னா ஸ்பீடு என்ன ஸ்பீடில் சார்ஜ் ஆகணும் அப்படின்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது சில போன்ஸ்ல இருக்கு இதுலயும் இருக்கு அடுத்து ரிவர்ஸ் வயர்லஸ் சார்ஜிங் இந்த போன்ல ரிவர்ஸ் வயர்லஸ் சார்ஜிங் இருக்கு பட் அதை மேனுவலாக எனேபிள் பண்ணணும் அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் தென் ஏ சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோனே அதை டிடெக்ட் பண்ணி எப்படியெல்லாம் பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி அதை பண்ண ஆரம்பிச்சிடும் தென் பைபாஸ் சார்ஜிங் இதை பற்றி நான் ஆல்ரெடி ரிவியூலே பேசியிருப்பேன் உங்கள் ஃபோன் இதை யூஸ் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் டேரக்டாக சார்ஜ் ஆகாமல் ஐ மீன் உங்கள் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் ஆகாமல் டேரக்டாக உங்கள் ஃபோனே உங்கள் சார்ஜர்லேருந்து பவர் ஆரம்பிச்சிடும் அந்த விஷயத்தில் இங்கே சார்ஜிங் த்ரெஷோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எந்த அளவுக்கு பேட்டரி பர்சன்ட் குறைஞ்சினா பேட்டரி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது இருக்குது இப்போ நான் பைபாஸ் சார்ஜிங்கில் போட்டு விளாண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் தேர்ட்டி பர்சன்ட் கீழே என்னோட பேட்டரி ஆச்சுன்னா அப்போ வந்து பேட்டரி அது சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் தென் அடுத்து சார்ஜிங் பவர் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் பைபாஸ் சார்ஜிங் ஆன் பண்ணியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன் பவர் பேட்டரியில இருந்து போய்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு பவரை பேட்டரியில இருந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இது இப்ப தேர்ட்டி பர்சன்ட் வச்சேன்னா பைபாஸ் சார்ஜிங் போறப்ப வெறும் தேர்ட்டி பவர் மட்டும் தான் பேட்டரியில இருந்து கன்சியூம் ஆகும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்டான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு காரணம் அந்த சிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை புரியல என் அடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும் வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் டெலிட் பண்ணிடுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு டெலிட் பண்ண ஐ மீன் எடிட் பண்ணக்குமா டெலிட் பண்ணிடுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம் ஷாட் அதிகமாக சேரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம் இது இந்த ஃபோனில் இருக்குது அதை சொல்கிறது தான் இது தென் அடுத்து இங்கே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி த்ரீ ஃபிங்கர் அதாவது இப்போ நான் த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ஷல் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது வரும் ஜென்ரலாக ஷாட் எடுக்கிறப்ப த்ரீ ஃபிங்கர்ஸ் ஒய்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஷாட் வரும் பட் அதே மூணு ஃபிங்கரை நீங்கள் அடுத்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் நான் வந்துடுச்சேன் அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ரீனில் எந்த பார்ட் வேணுமோ அதை மட்டும் உங்களால் இந்த மாதிரி கிராப் பண்ணி

உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனை உங்களால் பிசியில் ஈஸியாக வந்து மிரர் பண்ணிக்க முடியும் அது ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது தென் அடுத்து பிசி ஷிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்து பிசிக்கு ஃபைல்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அந்த சாஃப்டேவேர்ல லார்ட்டே உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இவங்களோட கேலரிக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபைலாக வேணுமாங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரீ ஃபிங்கர் வச்சு அப்படியே இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைல் இல்லாமல் பிசிக்கு மாறிடும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா ஈஸியாக ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அந்த இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ப்ரோவில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நிறைய வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுல எந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த ஃபீச்சராக எல்லா ப்ராண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ எஸ் இவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க அப்புறம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தென் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ப்ரோ உடைய ஒரு ரிவியூ ஆல்ரெடி நான் போட்டேன் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அதை போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ இல்லை குடிசிக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் திஸ் இஸ் ஆர் வே ஃப்ரம் ஆல் வீட் எக்ஸாம்பிள் சைனிங் ஆஃப்